இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம கங்கா வந்துட்டு அவங்களுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நம்ம இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாத்தையுமே அவங்கள பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, கஞ்சி கொடுக்குறது, மாத்திரை கொடுக்குறதுன்னு எல்லா பணிவிடையும் செய்கிறாங்க. ஆனால் இந்த சாந்தி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு, இல்லை விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு அப்படியே வந்து திமுறா கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு கங்கா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த டென்ஷனை இன்னும் கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிறதுக்கு நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, ஆமாம் இல்லை கங்கா, நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா தானே இருக்கும், குட்டியாக இருக்கும், நமக்கான குழந்தை அப்படின்னு ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளித்தனமாக நம்ம குமரன் வந்துட்டு கங்கா கிட்ட கேட்க, அது இது சும்மாவே பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா. இப்போ என்ன குழந்தைக்கு அவசரம், உங்களுக்கு ஒரு மாத்திரை வாங்க வக்கு இல்லை, நமக்கு காசு இல்லை, எதுவுமே இல்லை நம்ம கிட்ட, அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியல, சும்மா வந்துட்டு இந்த தையலை தச்சுக்கிட்டு ஏதோ பொழுது ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ செலவு வரும்னு தெரியுமா, குழந்தை வந்தால் எவ்வளோ செலவு வரும்னு தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்கிறீங்க. எனக்கு இன்னும் 3 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீட்டை பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பும் ஏங்க, நான் தானே மூத்த பொண்ணு, நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த மனசில் வச்சிருந்த அத்தனை பாரத்தையும் அப்படியே வந்துட்டு குமரன் மேலே கொட்டிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா குமரன் எப்படி இப்படி எல்லாம் கேட்க தோணுது, அம்மாவுக்கு முடியலை, அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், மாத்திரை வாங்கணும், அட்லீஸ்ட் ஸ்கேனை கூட விடுங்க, மாத்திரை 3 நாளைக்கு கூட வாங்க முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட சுத்தமாகவே காசு இல்லை அப்படின்றப்போ குழந்தைய பற்றி நீங்கள் எப்படி யோசிக்கலாம். ஒரு கல்யாணத்தை தான் சரி ஓகே, ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டீங்க, குழந்தையாவது வந்துட்டு அதை வந்து நல்லா பார்த்துக்கணும்னா நம்ம வந்து கையில் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாமல் அம்மா சொல்லும்போது கரெக்டாக தானே இருந்துச்சு, குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு எப்படி வந்து கங்கா கிட்ட சொன்னாரேன்னு தெரியல, இவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.